நமக்கு எல்லா செல்ஃபோ இந்த கைய தட்டி கத்தி கத்தி வாய்ஸ்ல போயிடுச்சுங்க கையெல்லாம் ஒரே ஆல்ரெடி பிரேக் அப் ஆகி இருக்கவங்க இந்த படம் பார்த்தா ஜாயின் ஆயிடுவாங்க ப்ரோ போன விஷயத்தை எல்லாருமே கத்துக்கலாம் இல்லையா யுவன் சங்கராஜா வந்து லவ் ஃபெயிலியருக்கு போட்ட படமா இல்ல லவ் வந்து போட்டியோட போட்டதா ஆல்ரெடி பிரேக் அப் ஆகி இருக்கவங்க இந்த படம் பார்த்தா ஜாயின் ஆயிடுவாங்க ப்ரோ என்ன ரீசன் ஒரு விஷயத்தை நம்பாம தான் அவங்க பிரிஞ்சு போயிருப்பாங்க இந்த படம் பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பா ட்ரஸ்ட் வந்துரும் நினைக்கிறேன் கண்டிப்பா ஆகும் எல்லாருமே அவங்களோட ரியல் லைஃப் பாப்பீங்க அது சூப்பரா இருந்துச்சு படம் ஃபுல்லுமே பிடிச்சோம் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே வைப்படும் ஆனால் டைம் போடுறது நல்லா இருந்துச்சு வெறித்தனமாக பண்ணியிருக்காரு எதிர்பார்க்கவே இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு லவ்டா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நல்லா இருக்கு எல்லாம் எல்லாம் சென்மே நல்லா இருக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆக்சுவலி என்னன்னா ரியாலிட்டி வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரொம்ப அனலைஸ் பண்ணி இப்போ இருக்க ஜென்ரேஷனில் லவ்வர்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஒரே அடிக்கல நமக்கு எல்லா சென்மே இந்த கையை தட்டி கத்தி கத்தி வாய்ஸ்லாம் போயிடுச்சுங்க கையெல்லாம் ஒரே வலி அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருக்கு வேற லெவல் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஒரு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன் செம்மையாக இருந்துச்சு அதுவும் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கு அப்படி தெரியவே இல்லை ஆக்சுவலி அவர் ஏதோ ஒரு நிறைய படம் பண்ண மாதிரி அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அவர் நல்லா நடிச்சிருக்காரு சூப்பராக இருக்கு எல்லா சீனுமே ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்துச்சு காமெடி எமோஷன்ஸ் நான் ஒரு 2-3 டைம்ஸ் அழுதுட்டேன் இந்த பாடி ஷேமிங் பற்றிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்கல்ல அதெல்லாம் சூப்பராக காட்டியிருக்காங்க நான் அந்த சீன்கெலாம் ரொம்ப அழுதுறேன் பச்சை இல்லையா ஐயோ எனக்கு தெரியலங்க ஆ சூப்பராக இருந்தது யுவன் நல்லா இருக்குப்பா சூப்பராக இருக்கு பிடிச்சிருக்குப்பா பிடிச்சிருக்கு போன விஷயத்தை எல்லாருமே கற்றுக்கலாம் இல்லையா நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ படம் பயங்கரமான படம் டாப் 20 வந்து எல்லாருமே சிரிச்சிட்டே இருக்காங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிற அந்த மொமெண்ட்டில் கதை ஆரம்பிக்கிற அந்த மொமெண்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப் எண்டு வரைக்கும் சிரிச்சிட்டே இருக்காங்க செகண்ட் ஆஃபில் கதை வந்து என்ன சொல்ல வராங்கங்கிறத ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பயங்கரமாக இருக்குது அதுதான் ரியல் லைஃப்பாக இருக்குது இப்போது இந்த ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது இது ஏன் படம் தான் ஏன் கதை தான் ஏன் ஃபோனை தான் நோண்டி பார்க்குறாங்கிற ஃபீல் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்துச்சு ரியாலிட்டியாக இருக்குது படம் எல்லாரும் கூட கனெக்ட் ஆகுது படம் கோமாளி வேற ப்ரோ கோமாளி வேற லவ் டுடே வேற ரெண்டுமே அல்டிமேட் தான் ரெண்டுமே அல்டிமேட்டான படம் அவர் புது படம் புது ஹீரோ அந்த மாதிரிலாம் இல்லை சூப்பராக நடிச்சிருக்காரு கோமாளியில் நமக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாரு இதை இதை எடுத்துக்கோங்க லைஃபுக்கு தேவைப்படும் அது மாதிரி இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு ஸோ இதை ஃபாலோ பண்ணாலும் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் தாராளமாக பார்க்கலாம் நம்ம கோமாளி எப்படி ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலியோட கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் தாராளமாக பார்க்கலாம் டைரக்டர் ஹி நோஸ் ஹவு டு டைரக்டர்னால அவர் வந்து எப்படி எமோஷன் காட்டணும்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ இட் வாஸ் வெரி குட் பிளே இல்லையே என்ன ப்ரோ யா ப்ரோ வெரி நைஸ் யா நல்லா இருந்தது சார் சார் படம் எல்லாமே பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது செம்ம காமெடியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது செகண்ட் ஆஃப் பயங்கர சென்டிமெண்ட்டாக இருந்தது உண்மையாலுமே ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் இருக்குது அதான் சார் ஒரு டைரக்டர் எதுக்கு வந்து ஹீரோவாக நடித்தாருன்ட்டு நான் பார்த்தேன் பட் ஆனால் ஒரு ஹீரோ பண்ணுறத விட நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு உண்மையாலுமே நல்லா பண்ணியிருக்காரு கோமாளி படம் மாரி 10 மடங்கு இருக்குது சார் படம் அப்படி இருக்குது சார் உண்மையாலுமே கோமாளி படத்தில் நடித்த மாதிரி ஒரு பெரிய ஹீரோ பண்ணால் இது சாதாரணமாக 100 கோடி சாதாரணமாக கிராஸ் பண்ணுற படம் இந்த படம் வந்து ப்ரொடியூசருக்கு பெரிய லாபத்தை தர படம் எல்லாமே பார்க்க வேண்டிய படம் சந்தேகப்படக்கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க உண்மையை நடக்கிறத தான் சொல்லியிருக்காங்க இவ்வளோ நல்லா இந்த படம் எடுப்பாங்க நான் நினச்சி பார்க்கல இந்தளவு நான் டைரக்டர் எதுக்கு நடித்தாருன்றதுக்காக தான் படம் பார்க்கவும் வந்தேன் பட் ஆனால் இந்தளவு பண்ணியிருப்பாருன்றது சொல்ல முடியாத அளவு பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க